செய்தியை பாருங்கள். இஸ்லாம் இந்த உலகத்தில், முஸ்லிம்கள் இந்த உலகத்தில், 160 கோடிக்கும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித சமூகத்தில் முஸ்லிம்கள் எத்தனை சதவீதம் தெரியுமா? 130 கோடி. 160 கோடிக்கும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இனி இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு இருப்பது 30 கோடி மக்கள் மட்டும்தான். அது நாளுக்கு நாள் வேகமாக பரவி வருகிறது. 130 கோடி முதல் தரத்தில் இன்றைக்கு இஸ்லாம் இருக்கின்றது. இரண்டாவதாக, அதே வாடிகளில் வெளிவருகிற அந்த போப்பாண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கத்தோலிக்கர்கள் 113 கோடி இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 130 கோடி இருக்கிறார்கள். அப்படியானால் உலக மக்கள் தொகையில் 19.2 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை யார் சொல்கிறார்? இந்துக்களா அல்லது சவுதி அரேபியாவினுடைய மன்னரா அல்லது முஸ்லிம் நாடுகளா? முஸ்லிம் பத்திரிகையில் வந்த செய்தியா என்றால் இல்லை. வாடிகன் என்பது கிறிஸ்தவ சமுதாயத்துடைய தலைமை பீடம். அங்கு வருகிற ஒரு ஆண்டு மலரில் போப்பாண்டவர் பகிரங்கமாக சொல்கிறார், இஸ்லாம் 130 கோடி மக்களை இன்றைக்கு வென்றெடுத்திருக்கின்றது, மிக விரைவில் உலகத்தையே இஸ்லாம் வெல்லப்போகிறது என்பதை எல்லோரும் இன்றைக்கு மறைமுகமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்களெல்லாம் கொள்கையை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே சொல்லி ஆள் பிடிப்பதற்கு பகரமாக ஒரு முஸ்லீமை இந்துவாக மாற்றினால் 5 லட்சம் என்று வெட்கமில்லாமல் இன்றைக்கு பேசுகிறார்கள். ஒரு கிறிஸ்துவை இந்துவாக மாற்றினால் 2 லட்சம் ரூபாய். நான் கேட்கிறேன், இந்து சகோதரர்கள் இங்கு அதிகமாக வந்திருப்பதாக நான் அறிகிறேன், கொஞ்சம் நீங்கள் நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மதத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு வர 5 லட்சம் ரூபாய் கொடுத்துத்தான் கொண்டு வர வேண்டுமா? இது இந்து சமுதாயத்திற்கு ஏற்படுகிற ஒரு தலைகுனிவான ஒரு அறிவிப்பாக நீங்கள் கருத வேண்டாமா? எங்களுடைய மார்க்க விசலாம் 5 பைசா கூட தர நாங்கள் தயார் இல்லை. காரணம், லா இக்ரா ஃபித்தீன், எங்களுடைய மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் கிடையாது. எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இந்த இஸ்லாத்திலே கிடையாது. காரணம், அல்லாஹ் சொல்கிறான், நேரான வழியையும் தவறான வழியையும் நன்மையையும் தீமையையும் இந்த மனித சமுதாயத்திற்கு நான் விளக்கிவிட்டேன். விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கலாம். ஆனால் ஒன்று நிராகரித்தால் மறுமையில் நிரந்தர நரகம். இதுதான் எங்களுடைய பிரச்சாரம். கிறிஸ்துவ சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எத்துணை மிஷினரிகள் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலே உண்டு. கல்வி நிலையங்கள் நடத்துகிறார்கள், மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள், பல்வேறு வகையான டிரஸ்டுகள் நடத்துகிறார்கள், சோசியல் ஒர்க், சமுதாய ஒர்க் என்றால் சமுதாய பணிகள் என்றால் கிறிஸ்துவ மிஷினரி தான் இன்றைக்கு முன்னிலையில் இருக்கின்றது. டெஃபண்டம் ஸ்கூல், காதுகேளாதவர்கள், ஊனமுற்றவர்கள், அனாதைகள், அனாதைகளாக்கப்பட்ட பெற்றோர்கள் காப்பகம் என்று மனித சமுதாயத்தில் எத்துணை பணிகள் மில்லியன் டாலர்களை செலவு செய்து அதன் மூலம் கிறிஸ்துவ பிரச்சாரத்தையும் மையமாக வைத்து இன்றைக்கு நடத்துகிறார்கள் ஆள் பிடிக்க. இந்து சமுதாய மக்களும் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். தாய் மதத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட வேண்டும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம், எங்களிடத்திலே வேதத்தின் அடிப்படை இல்லை, கடவுள் கொள்கையில் அடிப்படை இல்லை. காசு வேண்டுமானால் தருகிறோம், வாருங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு நியாய அநியாயம் இது! சாதாரணமாக நீங்கள் இந்து சமுதாய மக்கள் இங்கே வந்திருந்தால் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். மோசே என்கிற யூத மதத்தை பின்பற்றுகிற மக்கள் இன்றைக்கு இஸ்ரேலிலே உண்டு. யூதர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்களிடத்திலே போய் உங்களுடைய அடிப்படை வேதம் என்ன என்று கேளுங்கள். எங்களுடைய அடிப்படை வேதம் தோரா, அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள். இந்த பழைய ஏற்பாடு எப்படி வந்தது என்று கேளுங்கள். மூசா என்கிற ஒரு இறை தூதர் உண்டு, அவருக்குத்தான் இந்த வேதம் அருளப்பட்டதாக ஒரு தூதரை சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. அவர்களிடத்திலே போய் உங்களுடைய வேதம் எது என்று கேளுங்கள். நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு எங்களுடைய வேதம் என்பார்கள். இந்த வேதம் யாருக்கு இறங்கியது என்று கேளுங்கள். அவர்கள் ஒரு இறை தூதரை சொல்லுவார்கள், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறங்கியது என்பார்கள். முஸ்லிம்களாகிய நாம், எங்களிடத்திலும் ஒரு குர்ஆன் உண்டு. எப்படிப்பட்ட குர்ஆன்? அஃபலா யதத்தபரூன் அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உள்ளங்களெல்லாம் பூட்டுக்களால் பூட்டா போடப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் கேள்வி கணைகளின் மூலம் சிந்திக்க சொல்கிறானே, அந்த வேதம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாய மக்களுடைய வேதம், உலக மக்களுடைய வேதமும் கூட. ஆனால் எங்களிடத்திலே வந்து இந்த வேதம் உங்களுக்கு யாரின் மூலம் வந்தது என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், இந்த வேதம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற தூதரின் மூலம் வந்தது என்று நாம் சொல்லுவோம். இதே வார்த்தையை திரும்ப தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும், அதை பிரச்சாரம் செய்ய வேண்டும்,
அதுதான் காலத்தின் கட்டாயம் என்று பிரச்சாரம் செய்கிற இந்து மக்களிடத்திலே போய் உங்களுடைய வேதம் எது என்று கேட்டால் எங்களுடைய வேதம் பழைய ஏற்பாடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிற யூதர்கள் சொல்வதை போல, ஈசாவை பின்பற்றுகிற கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லுகிற பழைய ஏற்பாடு என்று சொல்வதை போல, முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நாங்களும் குர்ஆன் தான் இறைவனுடைய வேதம் தூதருக்கு இறக்கப்பட்டது என்று சொல்வதை போல, இந்து சமுதாயத்தை சார்ந்த நாம் சகோதரர்களாகிய சகோதரிகளாகிய உங்களிடத்திலே தாழ்மையோடு நான் கேட்கிறேன், நெஞ்சிலே கை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய வேதம் எது, அந்த வேதம் யாருக்கு அருளப்பட்டது? இந்த கேள்விக்குரிய பதில் உண்டுமா? உங்களுடைய வேதம் எது? அடுக்கடுக்காக கேட்டார்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம். ரிக்கு வேதமா, அதர்வண வேதமா, யபூர் வேதமா, பகவத்கீதையா, ராமாயணமா, சுலோகங்களா, எது உங்களுடைய வேதம்? எந்த அடிப்படையை மையமாக வைத்து இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்களும் பிரச்சாரம் செய்ய போகிறோம் என்று களம் இறங்கியிருக்கிறீர்கள்? அது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? யூதர்களை பொறுத்தவரையில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது, யூதர்கள் மாநாடு போட்டு தங்களுடைய மத பிரச்சாரம் செய்வதை உலகத்திலே நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. காரணம் என்ன? காரணம், யூதர்கள் என்பவர்கள் பிறப்பின் அடிப்படையில் அந்த மதத்தை பின்பற்ற முடியுமே தவிர மதம் மாறி ஒரு மனிதன் யூத இனத்திலே சேர்த்த மாட்டார்கள். யூதவர்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். யூதர்கள் சரித்திட்டம் தீட்டி உலகத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்காக வேண்டி அங்குமிங்குமாக மதக்கலவரங்களை தூண்டிவிட்டு உலகத்தை ஆட்சி செய்ய நினைப்பார்களே தவிர மத பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். காரணம், யாரும் யூத இனத்திலே போய் சேரவெல்லாம் முடியாது, அது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிற மதம். இந்து மதமும் அப்படித்தான். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்? அந்த இந்து மதம் என்பது அவைகளெல்லாம் பிரச்சாரத்தின் மூலம் இந்துவாக ஒரு மனிதன் பிறக்க முடியுமே தவிர இந்துவாக ஒரு மனிதன் மாறவெல்லாம் முடியாது. இந்துவாக இந்து தாய் தந்தைகளுக்கு பிறக்க முடியுமே தவிர ஒரு மனிதன் இந்துவாக மாற முடியாது. காரணம், இன்றைக்கு ஒரு சவாலாக நாம் சொல்கிறோம், இந்து சமுதாய மக்களுக்கு ஒரு சவாலாக நாம் சொல்கிறோம், 5 லட்சம் அல்ல, 10 லட்சம் அல்ல, 20 லட்சம் அல்ல, 1 கோடி ரூபாய் நாம் தருகிறோம். நாங்கள் சொல்லுகிற மக்களுக்கு நீங்கள் மதமாற்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பிராமண சமுதாயத்தில் அவர்களுக்கு அங்கம் கொடுக்க நீங்கள் தயாரா? பிராமண சமுதாயம் என்றால் என்ன? அவர்கள் தான் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். இந்து சமுதாயத்தை பொறுத்தவரையில் அங்கு நீங்கள் பார்த்தால் பல்வேறு வகையான மதங்கள் அங்கே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், 4 பிரிவுகள் உண்டு. எந்த பிரிவில் யாரை பிடித்து நீங்கள் சேர்த்த முடியும்? யாரும் உங்களை சேர்த்த மாட்டார்கள். காரணம், அவைகளெல்லாம் இந்து என்பதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கிற பட்டமே தவிர மதமாற்ற நிகழ்ச்சியின் மூலம் இந்த அந்தஸ்துகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. காரணம், தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன் நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி அந்தஸ்துக்கெல்லாம் வந்த நாடு இந்த நாடு. அப்பொழுதெல்லாம் சாதாரண ஒரு சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நாட்டினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட அதிகாரிகள், நாட்டை ஆளுகின்ற முக்கிய பொறுப்பில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஒரு சிலையை போய் திறந்து வைத்தார்கள் என்பதற்காக வேண்டி இந்த இந்து சமுதாய மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? மறாவது நாள் போய் அது தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அதை மறுபடி பூஜை செய்து பாலை ஊற்றி நெய்யை ஊற்றி அதை புதுப்பித்த வரலாறு இந்திய வரலாறு. பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்து மதம் என்பது, தாய் மதம் என்பதெல்லாம் வெறுமனே இவர்கள் சொல்லுகிற ஒரு கூப்பாடு. எதற்காக? உலகத்தை எப்படி இஸ்லாம் மிக விரைவில் வெல்லப் போகின்றதோ அதே போல இந்திய திருநாட்டை இஸ்லாம் ஆட்சி செய்கிற காலம் மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்னால் இருக்கிற தினத்தந்தி பத்திரிகையை நீங்கள் பார்த்தால் கூட ஒவ்வொரு மாநிலங்களில் இஸ்லாம் எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகிறது என்கிற புள்ளி விவர குறிப்பை தந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் மிகப்பெரிய அதிர்வு அலையை பல்வேறு வகையான நாட்டினர்களுக்கும் கல்லஞ்சம் படைத்தவர்களுக்கெல்லாம் உள்ளத்தில் பல்வேறு வகையான அதிர்வு அலைகள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலை நாளுக்கு நாள் விமர்சனம் செய்தாலும், திருக்குரானுக்கு 1000 களங்கங்களை கற்பிக்க நீங்கள் முயற்சி செய்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரமாக வருடத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை என்று இணையதளங்களிலும் வாட்ஸ்அப்புகளிலும் அறிவியல் சாதனங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல் களங்கம் கற்பிக்க முயற்சி செய்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் மிக ஜாக்கிரதையோடு, வீரத்தோடு, விவேகமும் கலந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். காரணம், ஆவேசம், ஆத்திரம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முக்கியமல்ல. நிறைய சம்பவங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல்
13 வருட காலம் இந்த உலகத்தில் மக்காவிலே வாழ்ந்தார்கள். 10 வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். 23 வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்ததில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு புறப்பட்டவர்கள் உண்டு, கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் உண்டு, குடும்பத்தோடு காலி செய்ய நினைத்தவர்கள் உண்டு, பொருளாதாரத்தை சூறையாட நினைத்தவர்கள் உண்டு, திருக்குறானுக்கு களங்கம் கற்பிக்க நினைத்தவர்கள் உண்டு. எப்படியாவது முஹம்மது நபி அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்கிற முயற்சியை இன்றைக்கு நேற்றல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக கடுமையாக கோத்திரம் கோத்திரமாக முயற்சி செய்த வரலாறு இஸ்லாமிய வரலாறு. என்ன நிகழ்ந்தது, என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது? அம்ரு பின் ஆஸ் என்கிற ஒரு நபித்தோழர் இரவு முழுக்க விஷம் தடவிய கத்தியோடு பளபளக்கும் பட்டாக்கத்தியை கையிலே வைத்துக் கொண்டு முகம்மதை கண்டால் கொல்ல வேண்டும் என்று இரவு முழுக்க திரிந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 96வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய துவாசியத்தோடு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தோடு வெகுண்டெழுந்தார், முகம்மதை கொல்வதுதான் என்னுடைய லட்சியம், முகம்மதுடைய முகத்தை காட்டிலும் ஒரு வெறுப்புக்குரிய முகம் எனக்கு வேறொன்றும் அல்ல என்று மக்கத்து பெருவீதியில் பகிரங்கமாக பேசியவர், இஸ்லாம் அது போன்றதொரு மார்க்கம் எனக்கு பிடிக்காத மார்க்கம் வேறொன்றுமல்ல என்று பேசியவர். ஆனால் நிலைமை என்னானது? அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே இருக்கிறார். மக்காவில் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்களேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த மார்க்கத்தை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, இந்த மார்க்கத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இந்த மார்க்கத்தை வளர்க்கிற பொறுப்பை படைத்தவன் ஏற்றிருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய வேதம் உண்டு திருக்குறான். வேதத்தை எரித்து சாம்பலாக்கினால் வேதம் இல்லாமல் போகுமா? ஒரு 10 வயது பாலகனை வைத்து திருக்குறானை நம்மால் உண்டாக்க முடியும். பள்ளியிலே தொலை வைக்கிற மதகுருவை வைத்து நம்மால் திருக்குறானை உண்டாக்க முடியும். குரானை அழிக்க முடியாது. காரணம், குரானை அல்லாஹு தாலா மனித உள்ளங்களில் வைத்து பாதுகாக்கிற ஒரே வேதம் திருக்குறான் தான். ஓல்டு டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு வேதத்தையும் கொண்டு வந்து உலகத்திலே தீயிட்டு சாம்பலாக்கி கொளுத்தினால் எந்த போப்பாண்டவருடைய தந்தையே கபரிலிருந்து எழுந்து வந்தாலும் பைபிளை அவர்களால் உண்டாக்க முடியாது. நாம்